சென்னை பட்டினப்பாக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ள மீன் மார்க்கெட்டில் உள்ள வசதிகள் என்ன, மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் ஆனந்தன் அளித்த கூடுதல் தகவலை பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய லூப் சாலையில பாரம்பரியமாக நொச்சிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சாலையில் இருபுறமே மீன் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இதனால் போக்குவரத்துக்கு சற்று இடையூறாக இருந்தது. இதனை மையமாக வைத்து இந்த பகுதி மக்களுக்கு ஏற்றது வகையில ஒரு மீன் கடை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்னென்ன உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா, வாங்க. ₹14,93,00,000 மதிப்பீட்டுல மீன் கடை அமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மீனவர்கள் சாலையில் ஒரு ஓரமாக கடை அமைத்து வெயிலில் வியாபாரம் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றாக 366 கடை அமைக்கப்பட்டிருக்கிறது. வெயிலோ மழை வந்தாலும் மேற்கூரை அமைக்கப்பட்டு மீன் வியாபாரம் செய்வதற்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஒரு ஒரு மீன் கடையும் எவ்வளவு அகல நீளம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு மீன் கடைக்கு வந்து இங்கேருந்து அதாவது நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 6x4 கொடுத்துருக்காங்க. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 4x9 வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல தான் 366 கடை வந்து கட்டமைச்சிருக்காங்க. மீன் வியாபாரம் செய்கிறதுக்கான இந்த கட்டை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. கீழே வந்து மீன் தேவையான பொருட்கள் அந்த ஐஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மீன் கடையை பொறுத்தவரை வந்து தண்ணீர் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க மீனை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக. அதுக்காக இந்த காவாய் வந்து ஒரு ஒரு கடையிலுமே வரக்கூடிய அந்த நீரை வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போகிற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. இங்கே போகிற தண்ணி சுத்திகரிப்பு நிலையத்துக்கு இந்த மீன் கடையிலேயே அருகிலேயே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து சுத்திகரிப்பு செய்து மீண்டும் மீனை வந்து சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்துவதற்கான ஏற்பாடை வந்து இதை வந்து கட்டமைச்சிருக்காங்க. குறிப்பாக மீன் வெட்டுவதற்கு தனியாக ஒரு பிரத்யேகமாக இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியைத்தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் மீனை சுத்தம் செய்வதற்கான தண்ணீர் வசதியும் வந்து இங்கே வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்பாக வரக்கூடியவர்கள் சாலை ஓரமாக நின்று மீனை வாங்கி வெட்டிய பிறகு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அப்படி இல்லை, கடைக்கு உள்ளே வந்த பிறகு அதாவது பார்க்கிங் வசதி கிட்டத்தட்ட ஒரு 100 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் வந்து நிறுத்தக்கூடிய வகையிலையும் 50 மேற்பட்ட கார் ஃபோர் வீலர் நிறுத்தக்கூடிய வசதியும் வந்து இங்கே வந்து கட்டமைச்சிருக்காங்க. இதற்கு முன்பாக இதே இவ்வளோ மீன் சந்தை வந்து கட்டியதில்லை. இப்போது சென்னையில் முதல் முறையாக இவ்வளோ வசதியோடு வந்து கட்டமைச்சிருக்கிறது வரவேற்கக்கூடியது. ஆனால் இந்த நொச்சிக்குப்ப மக்களை பொறுத்தவரையும் பார்த்தோம்னால் 366 கடை கட்டமைச்சிருக்காங்க. ஆனால் கடை வந்து பொதுமக்கள் கூடுதலாக கேட்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ஆனந்தன்.